ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் மேசல் மேஜிக் அண்ட் மர்சல் சீசன் டூ எபிசோடு எயிட் தான் அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு பார்க்கலையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோடும் மற்ற நிமிஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி இன்னோசன்ஸ் ஹீரோ வந்து அங்கே வந்திருப்போம் அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க டைம் நிறுத்தி எல்லாருமே அப்படியே சிலை ஆக்கிட்டு இருப்பான் இன்னோசன்ஸ் ஹீரோவும் மேஷ் கிட்ட வந்து சொல்லியிருப்பான் ஃபைனலி எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிட்ட மேஷ் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நீ இன்னமும் நல்லா இருக்க நான் வந்து உன்னை அடைஞ்சக்க நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுவேன் மகனே அவனும் நம்ம மேஷை வந்து அங்கிலேருந்து எத்தனை போகலான்னு பார்ப்பான் அதுக்குள்ள அங்கே வெல்பரம் வந்துடுறாரு நான் வந்து உன்னை அப்படி எடுத்துட்டு போக விட மாட்டேன் அதனால உன்னோட தப்பு எல்லாத்தையும் ஓவர் பண்ண நான் விட மாட்டேன் அதுக்கு மேலே எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட நான் உன்னை இன்டர்ஃபியரோ பண்ண விட மாட்டேன் நான் இப்படி பண்ணும்போது நீங்கள் என்னை கொன்னுட்டாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் பார்த்துனா இருக்க இன்னும் செஞ்சீரோட ஆளுங்களும் யோசிக்கிறாங்க நம்ம வெல்பரை நம்ம வந்து பாராட்டி தான் அவனை போல ஏன்னா டைம் ஸ்டாப்பிங் மேஜிக் யூஸ் பண்ணியும் இவர் வந்து தப்பிச்சிட்டாரா ஆனால் இன்னும் பிரச்சனை நம்ம வந்து முடிச்சு கட்டி இல்லாம் இந்த கிழவனை ஏன்னா இதுக்கான கிரெடிட்ஸ நம்ப எடுத்துக்கலாம் இப்படி இவனும் அங்க சொல்ல இருக்கும் போது வெல்பர் அவங்க பாக்க திடீர்னு ஒரு பெரிய ஆக்ஸ் வந்து அவனை தாக்கிது அப்புறம் தான் பாய்ப்புல கேரியலே சாவுது இது வந்து வெறும் ஒரு பிரம்ம இப்போ வந்து என்ன நடந்தது எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலையே இதெல்லாம் பாத்தன இருக்க வெல்பர் சொல்றாரு என்னப்பா இதுக்கு நீ பயந்துட்ட மரியாதை பின்னாடி போயிடு இதை கேக்குற அவனும் இன்னுமா பயந்து போயிடுறான் ஏய் நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் எங்களோட ஆளுங்க பயமுத்த கூடாதுப்பா அட உனக்கு என்னதான் வேணும் இந்த மாதிரி நீ எதுக்கு இங்க வந்திருக்க நான் வந்து வெறும் ஒரு பர்ஃபெக்டான ஹியூமனா மாணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து சாவவும் கூடாது அதுக்கும் மேலே நான் வந்து அழகாகவும் இருக்கணும் நான் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும் இதுதான் என்னோட ஆசை இதை தான் நான் அடையணும்னு எவ்வளோ நல்லா நான் ட்ரை பண்ணிருக்கேன் நீ வந்து இதெல்லாம் அடையணும்னு நீ வந்து நிறைய ஆளுங்களை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க அதுக்கு நீ வந்து அவங்களோட மேஜிக்கல் பவர் எல்லாத்தையும் நீ வந்து அபேஸ் பண்ற அதுக்கும் மேலே அவங்களை கொண்டுற ஆமா இதுல வந்து உனக்கு என்ன வந்தது இதெல்லாம் ஒரு கொஸ்டின் நீ வந்து என்ன கேட்டுருக்க என்னோட ஃபேமிலி வந்து என்னோட நன்மைக்காக தானே எக்ஸிஸ்ட் ஆகுது மேஷ் வந்து என்னோட பையன் அவனை வந்து நான் கோஸ் என்னோட வீட்டுக்கு எத்தனை போவேன் ஏன்னா அவன் எனக்காக தானே இருக்கிறான் நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் இன்கம்பர்டபிள் தான் ஏன்னா மேஷ் இந்த உலகத்தை மாத்த போற ஒரு நம்பிக்கைய நீ வந்து மேஷ கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டனா இந்த மாதிரி நீ வந்து முதல்ல என்ன கொல்லணும் இப்படி சொன்னக்கு அப்புறம் வேல்பரும் அங்க வந்து இன்னும் செஞ்சிரோ கூட சண்டை போடுறதுக்கு அங்க தயாராகிறாரு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க சண்டை போடுறதுக்கு நிக்க அப்பதான் இன்னும் செஞ்சிரோவே சொல்றான் ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட மந்திர கொள்ளை யூஸ் பண்ணி சண்டை போட்டுல இப்படி இவனும் சொல்ல இருக்க அங்க பார்த்தா வெல்பரும் அவரோட மந்திர கொள்ளை எடுக்கிறாரு சாமான் ஹூருனோஸ் இப்படின்னு சொல்ல அவர் கையிலயே ஒரு மந்திர கொல்லம் வருது இன்னும் செஞ்சிரோவும் சாமான் ஹூருனோஸ் இப்படின்னு அவனும் சொல்ல அவன் கையிலயும் ஒரு வித்தியாசமான முக்கியமான மந்திர குளம் அங்கே வருது இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட பவர் அவங்க கிளாஷ் ஆக ஆரம்பிக்குது இது ரெண்டு இன்னும் செஞ்சிரும் அவனோட பவர் யூஸ் பண்ண அங்க பார்த்தா ஒரு வித்தியாசமான கிரியேச்சரும் அங்க பூமில இருந்து வர ஆரம்பிக்குது எனக்கு வந்து வெறுமா மேஷோட தேவை எனக்கு தேவை மத்தவங்களும் எனக்கு தேவை இல்ல அதனால நீ கவலைப்படாத இந்த மாதிரி நான் சீக்கிரமாவே இந்த மேட்சை முடிச்சு உன்னை நான் இங்கே கொண்டுறேன் இப்படி ஒன்னு சொல்ல இருக்க திடீர்னு பார்த்தா அங்க இருக்க ஆளுங்களும் சில பேர் நகர ஆரம்பிக்கிறாங்க அந்த பவரோட எஃபெக்ட் அவங்க கம்மி ஆயிடுது அதுல ஒத்தந்தா நம்ம மேஷம் அதுல கெல்டோவோ இருக்கான் டாட்டோ இருக்கான் லேஷோ இருக்கான் ஆக்டரோ இருக்கான் அங்க டாட்டுக்கு ஒன்னும் புரியல இங்க வந்து இன்னதான் நடக்குது அப்படின்னு அவனும் கத்தி சொல்ல அங்க வெல்பர் சொல்றாரு இந்த மாதிரி நான் இப்போதைக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணுங்க நீங்க இருக்க டீமன்ஸ் நீங்க தான் முடிச்சு கட்டணும் அதனால டீமன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க நான் வந்து இந்த இன்னோசன்ஸ் சமாளிக்கிறேன் நீங்க வந்து மற்றவங்கள சமாளிங்க நான் வந்து உங்களை தான் நம்புறேன் உங்களால முடிய நினைக்கிறேன் அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க டீமன்ஸ் கிட்ட சண்டை போறதுக்கும் தயாராகிறாங்க டாட்டோ அவனோட எக்ஸ்பிளோஷன் பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க நிறைய டீமன்ஸ் அப்படியே கொள்ள ஆரம்பிக்கிறான் கிளாஷ் அவங்க கிராவிட்டி பவர் யூஸ் பண்ண இதனால நிறைய டீமன்ஸ் அப்படியே செத்து போகுது இதெல்லாம் இன்னது ஒண்ணுமே எனக்கு புரியல ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது இந்த மாதிரி நம்ம ஒரு ஆவத்தான சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்ல இருக்கும் ரொம்ப டேஞ்சரஸான இடத்துல நம்ம மாட்டின் இருக்கும் இந்த சைடு கெல்டவங்க காப்பதெல்லாம் போறான் ஆனா அதுக்குள்ள டீமன்ஸ் வந்து நடுவுல தாக்க ஆரம்பிக்குது அந்த டீமன்ஸே இவன் போட்டு தலன்னு பாக்குறான் இருந்தாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இதனாலேயே இவனும் வேற வழி இல்லாம அவனோட பிளாக் ஃபிளேம் யூஸ் பண்ணி அதை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான் ஆனா திடீர்னு பின்னாடி பார்த்தா ரெண்டு டீமன்ஸ் வந்து அவன் மேல அட்டாக் பண்ணலான்னு வந்து ஆனா இதை பாக்குற ஆக்டர் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்க காப்பாத்தி விட்டுறான் ஏ நீ வந்து கொஞ்சம் பாத்து ஏன்னா இங்க இருக்க டீமன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஒரு டபுள் லைனர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நீ வந்து வெல்பர் கிட்ட போய் அவருக்கு ஹெல்ப் பண்ண பாரு இப்படி தெளிவான சொல்ல அங்கே பார்த்தா இன்னமும் நிறைய டிமன்ஸ் இவங்க கிட்ட வர ஆரம்பிக்குது இப்போ எப்படி நம்மளால அங்கே போக முடியும் இவங்க வந்து போக விட மாட்டாங்க போலையே இந்த சைடு எல்லாருமே அந்த டிமன்ஸை தாக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க இன்னோசென்ஸ் சொல்றான் இது வந்து நல்லாவா இருக்கு இந்த மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து சண்டை போட வைக்கிறீங்க நீ வந்து அதை பத்தி கவலைப்படாத இந்த மாதிரி நீ கவலை பண்ணனா நீ வந்து உன்னை பத்தி தான் நீ கவலை பண்ணும் இதுக்கப்புறம் வெல்பர் அவரோட பவர் யூஸ் பண்ண இதனால இவங்க ரெண்டு பேருமே அங்கே வானத்துக்கும் போறாங்க இங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல இப்போ நம்ம ஃப்ரீயாவே சண்டை போடலாம் இந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸோட கேங்க தான் காட்டுறாங்க அவங்களும் அங்கே எவ்வளவோ தாக்கி பாக்குறாங்க இருந்தாலும் அது காலி ஆகிற மாதிரியே இல்ல இன்னது இது நம்ம எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் இது வந்து காலி ஆகிற மாதிரியே தெரியல நம்ம வந்து என்னதான் பண்றது இது வந்து கவலைப்படாது கூடிய சீக்கிரத்துல இங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இப்படி ஒன்னும் சொல்ல இருக்க இப்பதான் அவங்களே வானத்துல பாக்குறாங்க அங்க பார்த்தா முள்ளு முள்ளா ஏதோ ஒண்ணு முளைச்சிருக்கு யாரோட வேலை இவங்கள பாக்க யாராதுன்னு பார்த்தா செல்வர் தான் அவன் தான் அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை உருவாக்கி வச்சிருக்கான் இவனை பார்க்கும் போது தான் நாட்டுக்கே போகுது இவன் வந்து அவன் தானே இவன் தான் ஸ்டார்டிங்லயே நம்ம மேல தாக்கிருப்பான் செல்வரும் அந்த முள்ள வந்து அங்க இருக்க டீமன்ஸ் மேல தூக்கி போடலான்னு போறான் ஆனா அதுக்குள்ள அங்க வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருக்க டீமன்ஸ் வந்தது இந்த சைடு மேஷ தான் காட்டுறாங்க அவன் அங்க தனியா நின்று இருக்கான் அவன் மேல யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க இதை பாக்குற மார்க்கெட்டக்கும் புரியுது இது வந்து ஒரு டிராப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா மேஷ வந்து இப்படி சும்மா விட்டு வச்சிருக்காங்கன்னா அவங்க கையில ஏதோ ஒரு வழி இருக்கு மேஷ வந்து தூக்கின்னு போறதுக்கு இதுதான் என்னோட மனசு வந்து சொல்லுது இந்த சைடு டாக்டர் சொல்றான் இந்த மாதிரி மேஷ் நீ வந்து செல்வரை தடுக்க பாரு இங்க இருக்க டீமன்ஸ நாங்க எல்லாருமே பாத்துக்கிறோம் உனக்கு இதுதான் சரியான வாய்ப்பு இதை கேட்கிற மேஷ அங்க ஓட ஆரம்பிக்கிறான் இப்பதான் பின்னாடியே டாக்டர் சொல்றான் செல்வர் வந்து ஒரு முள்ளாலான ஒரு டவரை உருவாக்கி வச்சிருக்கான் அவங்களோட இனிமேஸால அங்க அவ்வளவு சீக்கிரமால அங்க வர முடியாது ஆனா மேஷ் வந்து பார்த்தா அதுக்குள்ள கீழே ரீச் ஆயிடறான் அவனும் அந்த முள்ள அடி அடி நடிக்க இதனால அதுவும் குட்டி ஆயிடுது இதுக்கப்புறம் தான் செல்வர் அங்க சொல்றான் நீ வந்து இந்த முள்ள வேணா கம்மி பண்ணிருக்கலாம் ஆனா என்ன அழிக்கிற வரைக்கும் இந்த முள்ளு மேஜிக் வந்து குறையவே குறையாது ஆனா மேஷ்க்கு செல்வர் சுத்தமா தெரியல இந்த மாதிரி நம்ம சந்திச்சிருக்கோமா நம்ம வந்து எப்போ சந்திச்சோம் அப்படின்னு கேட்க இதை பாக்குற செல்வர் வந்து அங்க ரொம்ப ஆச்சரியமாயிரான் என்னது அதுக்குள்ள மாந்துட்டியா நீ இப்படி ஒன்னும் ஆச்சரியமா இருக்க இந்த சைடு அவங்களும் பயங்கரமா அந்த டீமன்ஸ் கூட அங்க சண்டை போட்டு இருக்காங்க இப்படி இவங்களும் சண்டை போட்டு போது திடீர்னு ஒரு குழந்தை அழுவுற மாதிரி அங்க சவுண்ட் கேக்குது டாட்டோ திரும்பி பாக்க அங்க பார்த்தா ஒரு குழந்தை இருக்கு குழந்தை வந்து இங்க என்ன பண்ணிருக்கு இதே அவன் இருக்க அந்த குழந்தைய ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணு இதனால டாட் வந்து ஒரு பச்சை குழந்தைய மாறிடுறான் டாட் அவங்க ரொம்ப ஆச்சரியமாயிரான் நான் இப்ப குழந்தைய மாட்டேன் அப்புறம் தான் அந்த குழந்தைய நார்மலான உருவத்துக்கு வந்து சொல்லுது இந்த மாதிரி நான் கிரிமினல் கேங்ல இருக்க ஒத்தன் தான் நான் கிரிமினல் கேங்ல இருக்க சிட்டர் பேபி என்னோட மேஜிக் யூஸ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு குழந்தைய மாறிடுவாங்க இப்போ நீ எதுவும் பண்ணாமலே நீ எந்த போயிடுவே ஏன்னா நீ வந்து இப்போ ஒரு குழந்தைய மாறிட்ட ஆனா இது கேட்கற டாட்டை சொல்றான் இருப்பா நான் வந்து என்னோட மேஜிக்கை காட்டுறேன் இப்படின்னு அவனை அவனோட மேஜிக் யூஸ் பண்ண ஆனா அங்க மேஜிக்கே ஒர்க் ஆகல இப்பதான் அவனுக்கு புரியுது இந்த மாதிரி அவன் குழந்தையா இருக்கல இதனால அங்க மேஜிக்கும் ஒர்க் ஆகல இதனாலேயே அவனு அழுதுங்கனே அங்க ஓட ஆரம்பிக்கிறான் இது என்ன ஆச்சுன்னு ஏன்னா நான் இப்படியே போய் நின்று அவ்வளவுதான் இந்த மாதிரி நான் இங்கே செத்து போயிடுவேன் நான் வந்து இப்ப லேன்ஸ் கிட்ட தான் போன போல அவன் கிட்ட ஹெல்ப் கேட்டதான் இதனாலேயே அவனு லேன்ஸ் கிட்ட போய் எது எதோ சொல்ல பார்க்கறான் இருந்தாலும் சொல்றது எதுவுமே அவனுக்கு புரியவே மாத்து ஏன்னா அவன் குழந்தை பாஷையில எது எதோ ஒலன் இருக்கான் இவனுக்கு ஒன்னும் புரியல அங்க பாத்து ஏதோ ஒரு அட்டாக் இவமாலேயே நடக்க ஆரம்பிக்குது ஆனா அதுக்குள்ள லான்ஸ் வந்தாங்களே இதை தப்பிச்சிடறான் இப்பதான் அவனுக்கு புரியுது எல்லாமே இவனோட வேலை தானா இவனால்தான் நம்ம டாட் வந்து ஒரு குழந்தையா மாறிட்டானா லேன்ஸ் அவங்க டாட்டை பார்க்க டாட்டை பார்த்தா ஒரு மாதிரி எல்லாம் மூஞ்சி வச்சு நிறக்கான் என்ன இவன் இப்படி மூஞ்சி வச்சு நிறக்கான் இவனை பார்க்கவே இரிட்டேட்டிங்கா இருக்கு ஆனா என்ன பண்றது நம்ம டாட்டாச்சே இவனை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஏன்னா இப்ப ஒரு குழந்தைய மாறிட்டான் ஆனா இதுக்கப்புறமா அங்க இருக்க டீமன்ஸ் அட்டாக் பண்ண இதனாலயே அவங்களும் அங்க தப்பிச்சு நேரக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த சிட்டர் பேபி அவன் வந்து ஏதோ ஒரு பொம்மையை தூக்கி போட அதை பார்த்து நம்ம டாட்டை வந்து அங்க போக ஆரம்பிக்கிறான் இதனால அவனோட கவனமா அங்க செதது இதை பாக்குற லேன்ஸோ பின்னாடி பார்த்து அவனை காப்பாத்தலான்னு போறான் ஆனா அதுக்குள்ள சிட்டர் பேபி வந்து அவனோட பவர் யூஸ் பண்ண லேன்ஸோ அங்க ஒரு சின்ன குழந்தையா மாறிடுறான் இதுக்கு மேல அவங்களால ஒண்ணுமே பண்ண ஊர்ல அங்க பார்த்தா இன்னமும் டீமன்ஸ் அங்க வர ஆரம்பிக்குது அதுவும் அங்க தாக்கலான்னு வர அதுக்குள்ள இவங்க தப்பிச்சிடறாங்க அங்க இருக்க அந்த பொம்மையை பார்த்தோன்னே இவங்களும் திரும்பவும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல இந்த பொம்மையை பார்த்தோன்னே என்னோட உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகுது எப்படின்னு இவங்களும் ஃபாலோ பண்ணிருக்க திரும்பவும் அந்த டீமன்ஸ் வந்து அட்டாக் வந்து ஆனா எப்படி இவங்க வந்து தப்பிச்சிடறாங்க என்னது இது நம்ம வந்து இது மாதிரி பண்ணியிருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம வந்து மாட்டிக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா என் ஒரு வழி இருக்கு இந்த மாதிரி என்னோட பாடியை நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆனா அதுக்குள்ள அந்த சிட்டர் பேபியும் அவங்க வந்துடுறான் என்னப்பா உங்களுக்கு வந்து இன்னுமா புரியல இந்த மாதிரி நீங்க ஒரு குழந்தையா மாறிட்டீங்க நீங்க எப்போ குழந்தையா மாட்டீங்களோ அப்பயே நீங்க வந்து என்கிட்ட தோத்து போயிட்டீங்க உங்களால இப்போ உங்களோட மேஜிக்கை கூட யூஸ் பண்ண முடியல எனக்கு வந்து ரொம்பவே ஜாலியா இருக்கு இது வந்து ஒன் சைடட் பேட்டல் தெரியுமா ஏன்னா நீங்க வந்து பவர் லெஸா மாறிட்டீங்க உங்களால என்ன தாக்க கூட முடியாது இதுக்கப்புறம் அவனா அங்க நிறைய டீமன்ஸ் அவங்கள நோக்கி அம்ப ஆரம்பிக்கிறான் ஆனா அதுக்குள்ள லேன்ஸ் வந்து அவனோட சின்ன பவர் யூஸ் பண்ணி அவனை தாக்க இதனால அவனும் அப்படியே விழுந்துறான் என்னால் நம்பவே முடியல நீ வந்து ஒரு சின்ன குழந்தைய மாறிட்ட இருந்தாலும் நீ எவ்வளவு ஸ்டாங்கா இருக்க இது எப்படி நடக்கும் இது வந்து இம்பாசிபிள் தான் இப்படின்னு இவன புலம்பின இருக்க இப்பதான் தான் டாட்டை சொல்ல ஆரம்பிக்கிறான் லேன்ஸோட பவர் வந்து லிமிட்டட் அவன் வந்து எப்பயுமே அவனோட பவரை ரேஞ்சுக்குள்ள தான் யூஸ் பண்ணுவான் ஆனா எப்பயுமே யார் மேல இருந்த அட்டாக் போதோ அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருந்தா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதனால தான் அவன் மேல எவ்வளவு எஃபெக்டிவா இந்த பவர் வந்து வேலை செஞ்சிருக்கு உண்மையிலேயே லேன்ஸ் வந்து ஒரு ஜீனியஸ் தான் இந்த சைடு இதெல்லாம் பாத்தினருக்கு கேள்வி சொல்றான் உன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான் இந்த அகாடமில அவனுக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இருந்தாலும் நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கீங்க ஆனா ஒவ்வொரு ஈஸ்டர்ன் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி தான் இந்த சைடு லேன்ஸ் சொல்லாட்டும் திரும்ப பழையபடி மாறிடுறாங்க நெக்ஸ்ட் இல்ல ரெனவதா காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே அங்க வந்து நடக்கும்போது அவனும் இப்பதான் சொல்றான் ஆமா எனக்கு ஒரு நானும் கேக்கணும்னு நினைச்சேன் வெல்பருக்கும் இன்னொசென்ஜீருக்கும் இன்னும் ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லப்போனா இந்த உலகத்துல இருக்க ஒரு கிரேட் மேஜிக் யூசர் தான் இந்த ஷேப்பா டிஃப்ரெண்ட்டா மாற்றுனாரு அந்த மேஜிக் யூசர் தான் இந்த டிவைன் விஷ்னரிக்கு ஒரு மேஜிக் ஃபவுண்டேஷனா உருவான அந்த பர்சனோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு காடோட பவர் அளவுக்கு இருக்கும் அந்த பர்சனோட தான் ஆடம் இந்த உலகத்துல யாருமே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை அவன் கிட்ட கூட நிழம முடியாது ஏன்னா அவனோட டார்க் மேஜிக் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் வெல்பரம் இன ஜீரோ இவங்க ரெண்டு பேருமே சொல்லப்போனால் ஆடமோட ஒரு நல்ல ஸ்டூடண்டாக இருந்தாங்க போனா நீங்க என்ன சொல்றீங்க இந்த மாதிரி வெல்பரம் இன செஞ்சிரோ இவங்க ரெண்டு பேர் பவரும் ஈக்குவலா என்ன ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா நம்மளால சொல்ல முடியாது இந்த மாதிரி யார் வந்து ஜெயிப்பானு ஆனா வெல்பர் வண்டி அங்க தோத்து போயிட்டா இந்த மாதிரி அதுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும் நெக்ஸ்ட் இல்ல இன்னும் செஞ்சிடாவும் வெல்பர் எந்த காட்டாங்க அவனும் அங்க சொல்றான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் என்னோட பழைய நண்பா நீ வந்து என்னோட முகத்தை பார்த்து ரொம்ப நாள் இதோ என்னோட முகத்தை பாரு இப்படின்னு அவனும் உன்னோட முகத்தை காட்ட அங்க பார்த்தா முகமே இல்ல இதை பாக்குற வெல்பரும் அங்க ரொம்ப ஆச்சரியமாயிராரு என்ன ஆச்சு உன்னோட முகத்துக்கு என்னப்பா நீ வந்து உன்னோட பழைய ஃப்ரெண்ட் முகத்தை பார்த்து நீ எப்படி ஆச்சரியமாவ சரி வெயிட் பண்ணு என்னோட முகத்தை நான் பாலை படி மாத்திரேன் இது போதுமா இத பாத்து நிற்க அவரு ரொம்ப ஆச்சரியமாயிராரு நீ வந்து என்ன உன்னோட ஹியூமனிட்டி அதை என்ன அபட்டன் பண்ணிட்டியா என்ன என்ன நீ சொல்ற இந்த மாதிரி மாத்தவங்களுக்கு நான் எவ்வளவு பரவாயில்ல நான் வந்து ஒரு ஹியூமன் தான் அதனாலதான் நான் இங்க இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவோம் அவனோட பவர் யூஸ் பண்ண அதோட பேரு லிவிங் தேட் இத பாத்து நிற்க அவரு ரொம்ப ஆச்சரியமாயிராரு இது வந்து நடக்க கூடாது ஏன்னா இந்த ஸ்பெல் இந்த ஸ்பெல் வந்து ஒரு போர் பிடனான ஒரு ஸ்பெல் நெக்ஸ்ட் இல்ல மேஷ காட்டுறாங்க அவன் இன்னுமும் யோசனை இருக்கான் இந்த மாதிரி இவன் யாருன்னு என்னப்பா இந்த மாதிரி என்ன மாந்துட்டியா என்ன உண்மையிலேயே அவனும் அப்படியே பாத்து எத்தனை இருக்க அவன் மண்டையில கிரீம் பஃப் மாதிரியே இருக்கா இதனால அவனு க்ரீம் பஃபா கேட்க இதை கேட்கற அவனு அங்க பயங்கரமா அட்டாக் பண்றான் அப்புறம் தான் அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது என்னப்பா ஃபைனலி என்னோட பேர் வந்து ஞாபகம் வந்துச்சு போல ஆமா உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்படி இருக்காங்க அவங்களால நான் நினைச்சா கற்பாம்பூச்சி மாதிரி இப்பயே நல்ல நசுங்கி தோக்கடிக்க முடியும் சரி உன்னை வந்து போட்டு தள்ளிட்டு நெக்ஸ்ட் தான் போய் அவங்கள நசுக்க போறேன் இது கேட்ட இருக்க மேஷுக்கும் அங்க சம்ம கோமா வந்து அவனும் அப்படியே பாத்து நடக்க ஆனா அவன் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க திரும்ப திரும்ப தாக்க ஆரம்பிக்கிறான் இந்த சைடு டாட்டோ யோசிச்சு நடக்கான் இந்த மாதிரி மேஷ் வந்து நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது இந்த மாதிரி செல்வர் அவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா போன அவனோட ஸ்ட்ரென்த்து அந்த அளவுக்கு இருந்தது ஏன்னா போன வாட்டியை மேட்சுக்கு அவன் கூட சண்டை போடும் கஷ்டமா இருந்தது ஏ ஹெல்ப் பண்ணான் நெக்ஸ்ட் செல்வர் அவங்க பயங்கரமா அட்டாக் பண்ண மேட்ச் பார்த்தா அந்த முள்ளு மலி ஓட ஆரம்பிக்கிறான் இதை பாக்குற அவனுக்கு அங்க கோங்கோமா அது திரும்ப திரும்ப அவனும் அட்டாக் பண்ண ஆனா அவன் டாச் பண்ணினே தான் இருக்கான் அவனும் அங்க அட்டாக் பண்ணினே இருக்கான் இருந்தாலும் இவன் தப்பிச்சு எப்படியோ கேட்ட வந்து அவனோட மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்ச ஓடுறான் இதனால நம்ம செல்வருக்கும் அங்க பயங்கரமா இப்பது இது வந்து எப்படி நடக்குது இந்த மாதிரி நீ போன வாட்டியை கஷ்டப்பட்ட இந்த மாதிரி தப்பிக்கிறது பண்றதுக்கு ஆனா இப்ப அசால்ட்டா வந்து தப்பிச்சு நடிக்கிற எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி நீ யாருன்னு ஏன்னா நீ தான் அது இந்த மாதிரி முள்ள வச்சு அட்டாக் பண்ணுவேன் அவன் தானே நீ உன்னோட அட்டாக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் நீ வந்து எப்படி அட்டாக் பண்ணுவேன் அதனால இந்த வாட்டி அது ஒர்க் ஆகாது இதை கேட்கிற செல்வரும் அங்க ரொம்ப சேக் ஆயிடறான் இங்க இந்த எபிசோடவும் முடியுது இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மறக்காம கீழே லைக் பண்றேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படி ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் சைட்ல அப்படி ரெண்டு வீடியோ வரும் அதெல்லாம் நீங்க பார்க்கலனா போய் செக் அவுட் பண்ணுங்க ஏன்னா நல்ல அனிமேஸ் தான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும்